ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம சேனலில் ஷார்ட் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஏ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் டேட்ஸ். இது எழுதுனவங்க யார் அப்படின்னா டயப், சலிக். இப்போ நம்ம ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். டயப், சலிக் இவங்க எப்போ பிறந்தாங்க அப்படின்னா 12 July 1929 பிறந்திருக்காங்க. இவங்க எப்போ இறந்தாங்க அப்படின்னா 18 February 2009 வந்து இறந்துருக்காங்க. He was an Sudanese writer and journalist. இவங்களோட நாவல்ஸ் அண்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாமே நிறைய லாங்குவேஜில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஷார்ட் ஸ்டோரியோட கேரக்டர்ஸ் பார்க்கலாம். கிராண்ட் ஃபாதர், நரேட்டர், மசூத், உசைன், மூசா, மெர்ஷன்ட். இப்போ நம்ம ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரியை பார்க்கலாம். த நரேட்டர் அவங்க சைல்டுகுட் டேஸில் இருக்கும்போது அவங்க தாத்தா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதை தான் இந்த ஷார்ட் ஸ்டோரியில் வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்க தாத்தா எங்கே இருக்காங்க அப்படின்னா ஜூர்னீஸ் வில்லேஜில் வந்து வாழ்ந்துட்டு வராங்க. நரேட்டர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து அவங்க தாத்தா கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்க தாத்தா கிட்ட இருந்து அவங்க என்னெல்லாம் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா குரான் ரீட் பண்ணுறது, ஸ்விம் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா குட் ஹேபிட்ஸ் எல்லாமே நரேட்டர் அவங்க தாத்தா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்க. அவங்க தாத்தா குரான் ரீட் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான பாய் எல்லாமே எடுத்து கொடுக்கறது எல்லாமே யார் பார்த்துக்கிட்டா அப்படின்னா நரேட்டர் தான் பார்த்துக்கிறாங்க. அதே போல் அவங்க தாத்தா சாப்பிடும்போது அவங்களுக்கு தேவையான ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கறது, கரெக்டான டைமில் வந்து கொடுக்கறது எல்லாமே யார் அப்படின்னா நரேட்டர் தான். நரேட்டர் வந்து ஒரு நல்ல கிராண்ட் சைல்டாக அவங்க தாத்தாவுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த நரேட்டர் வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒன் டே அவங்க தாத்தா கிட்ட நரேட்டர் வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்க. என்ன க்வெஸ்சன் கேட்குறாங்க அப்படின்னா எதுக்காக நீங்கள் வந்து நெய்பர் அதாவது அவங்க வீட்டு பக்கத்தில் உள்ள மசூத் கிட்ட நீங்கள் பேச மாட்டேங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு த நரேட்டர் வந்து அவங்க தாத்தா கிட்ட கேட்காங்க. அதுக்கு அவங்க தாத்தா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மசூத் வந்து ஒரு சோம்பேறியான ஒரு பர்சன், ஸோ அவங்க வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட 3 பங்கு நிலம் இருந்தது. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா மசூத் வந்து நிறையா மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய வைஃப்ஸ் உண்டு. ஒவ்வொரு டைம் மேரேஜ் பண்ணும்போது ஒவ்வொரு லேண்டை என்ன பண்ணாங்கன்னா வித்து தான் மேரேஜ் பண்ணாங்க. ஸோ இப்போது அந்த நெய்பர்கிட்ட ஒரே ஒரு பங்கு தான் லேண்ட் இருக்குது. மித்தது எல்லாமே யார் வாங்கியிருப்பா அப்படின்னா அந்த கிராண்ட்பா கிட்ட தான் அந்த நெய்பர் என்ன பண்ணியிருப்பாங்க விற்றுருப்பாங்க. மசூத் கிராண்ட்பா வீட்டுக்கு வராங்க. எதுக்காக வராங்க அப்படின்னா அவங்க தோட்டத்தில் வந்து பேரிச்சம்பளம் வந்து அறுவடை பண்ணணும், அதுக்காக கிராண்ட்பாவை இன்வைட் பண்ணுறதுக்காக வராங்க. கிராண்ட்பாவுக்கு மசூத் வீட்டில் நடக்கிற அந்த ஹார்வெஸ்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அவர் விரும்பலை. ஸோ இருந்தாலும் நரேட்டரும் அந்த கிராண்ட்பாவும் எங்கே போகிறாங்க அப்படின்னா அந்த ஹார்வெஸ்டிங் பிளேஸ்க்கு வந்து போகிறாங்க. அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டேட்ஸ் எல்லாமே குமிஞ்சிருக்கு, ஹார்வெஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேர்ச்சம்பளத்தை எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 30 சாக்குகளில் வந்து போட்டு வைக்கிறாங்க. அந்த அறுவடை பண்ணுற இடத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா குசைன், த மெர்ஷன்ட், மோசா, த ஓனர், அதுக்கப்புறம் த 2 மேன் வந்து அந்த பிளேஸில் இருக்காங்க. கிராண்ட்பா என்ன பண்ணுறாங்கன்னா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. சடனாக எந்திரிச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சாக்கில் உள்ள அந்த பேர்ச்சம்பளத்தை எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரித்து கொடுக்குறாங்க. குசைனுக்கு வந்து 10 சாக்கு பேர்ச்சம்பளத்தையும், மூசாக்கு வந்து 5 சாக்கு பேர்ச்சம்பளத்தையும், அங்கே வேலை பார்த்த 2 மேனுக்கு வந்து 5 சாக்கு பேர்ச்சம்பளத்தையும், கிராண்ட்பாக்கு ஒரு 5 சாக்கு பேர்ச்சம்பளம் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எடுத்து கொடுக்குறாங்க. அதே போல் மெர்சன்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பேர்ச்சம்பளம் வந்து குவாலிட்டியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி வாங்கிட்டும் போகிறாங்க. இந்த நரேட்டர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டே அவங்க வந்து நிற்கிறாங்க. சடனாக அவங்க கிராண்ட்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மசூத் கிட்ட இன்னும் 50 பவுண்ட்ஸ் நீ வந்து என்கிட்ட வாங்கின அமௌண்ட்டை கொடுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மெர்சன்ட் அதுக்கப்புறம் அங்கே உள்ள மேன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சாக்கில் இருந்த பேர்ச்சம்பளம் மூடைகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கழுத மேலையும் ஒட்டகங்கள் மேலேயும் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போது அந்த கிராண்ட்பா அங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்க அங்கேருந்து கிளம்பும்போது த நரேட்டரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் த நரேட்டருக்கு இங்கே உள்ளது எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கலை. அவங்க தாத்தாவையும் அவருக்கு வந்து பிடிக்காமையே போயிடுச்சு. ஸோ அவங்க தாத்தா கூப்பிடும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்லோவாக நடந்து போய்கிட்டே இருக்காங்க. போகும்போது திடீர்னு த நரேட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா ஓடுறாங்க. எங்கே போடுறாங்க அப்படின்னா ஆற்றுக்கு வந்து போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தொண்டைக்குள்ளே கையை விட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வாமிட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இந்த எந்த ரீசனுமே தெரியாமல் அவங்க அந்த டேட்ஸை வந்து சாப்பிட்ருப்பாங்க. பட் அவங்க கிராண்ட்பா வந்து இப்படிலாம் இருக்காங்க அப்படிங்கிற ரியாலிட்டி தெரிஞ்ச உடனேயுமே இந்த நரேட்டர் வந்து அவங்க கிராண்ட்பாவை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஷார்ட் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.